என்ன பண்டி இது உங்க அம்மா வந்து தான பூஜைய ஸ்டார்ட் பண்ணேன்னு சொன்னாங்க அதுக்குள்ள பூஜைக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சிருக்க ஆமா நான்சி எங்க அம்மாக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு சொல்லி தான் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன் இது பண்றதுன்னு பெரிய விஷயம் இல்ல நான்சி நான் சொல்றேன் நீங்க ஒவ்வொண்ணா பண்ணுங்க சரியா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி மஞ்சள்ல தண்ணியை ஊத்தி அதுக்கு அப்புறம் தேங்காய்ல ஃபுல்லா இந்த மாதிரி மஞ்சள் அப்ளை பண்ணிக்கணும் அப்படியா சரி அந்த வேலை நான் பண்றேன் பண்டி எங்கிட்ட கூட இது ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இல்லை நான்சி தேங்காவை ஃபர்ஸ்ட் கையில எடுத்து வச்சு நல்லா அப்ளை பண்ணணும் இரு நான் உனக்கு பண்ணி காமிக்கிறேன் இங்க பாரு நல்லா வந்து கொஞ்சம் கூட கேப்பே இல்லாம எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி மஞ்சள் அப்ளை பண்ணிக்கணும் சரியா மஞ்சளில் நிறைய தண்ணி ஊத்திட்டீங்கன்னு நினைக்கிறேன் இட்ஸ் ஓகே நிறைய திக்கா அப்ளை பண்ணிட்டா கரெக்டாயிடும் வண்டியண்ணா என்னன்னா இது வரலட்சுமி பூஜைக்கு எதுக்குன்னா இந்த மாதிரி தேங்காயில எல்லாம் மஞ்சள் அப்ளை பண்ணிட்டு டே உனக்கு தெரியாதுடா இந்த தேங்காய் தான் நம்மளோட சாமி சரியா இப்ப இந்த தேங்காவை அப்படியே சாமி மாதிரி நம்ம எப்படி டெக்கரேட் பண்றோன்னு மட்டும் பாரு பண்டி நீ சொன்ன மாதிரி கீழே ஒரு செம்பு வச்சிட்டேன் என்ன பண்டி செம்புக்குள்ள தண்ணி எல்லாம் ஊத்தி இருக்க என்ன பண்ணணும் இந்த செம்பு பிளஸ் இந்த தேங்காய் இந்த ரெண்டையும் சேர்ந்து நம்ம அப்படியே வந்து சாமி மாதிரி டெக்கரேட் பண்ணுவோம் நான்சி மேலே இருக்கிறது தான் சாமியோட தலை சரியா இருங்க இப்ப இந்த ஃபேஸுக்கு அழகான இந்த மாதிரி ஒரு பொட்டு வச்சிடுறேன் எனக்கு புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு பண்டி இதுக்கு கண்ணு மூக்கு வாய் எல்லாம் கூட ஸ்டோன்ல வாங்கி வச்சிருந்தியே அதையும் எடுத்து ஒட்ட போறியா அதெல்லாம் எனக்கு சரியா பண்ண தெரியாது நான் சீ நெக்ஸ்ட் டைம் வேணா பண்ணிக்கலாம் இப்போ சிம்பிளா நம்மளோட டெக்கரேஷன் வந்து சிம்பிளா நீட்டா வெச்சுக்கலாம் ஏ பண்டி இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாரும் வந்துருவாங்க பண்டி நீ ஒருத்தனே பண்ணிட்டு ரொம்ப லேட் ஆயிடும் ஆளுக்கு ஒரு வேலை குடுத்தினா தான் சீக்கிரமா முடிக்க முடியும் அதுவும் கரெக்டு தான் நான்சி முதல்ல சாமிக்கு தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு அதுக்கப்புறமா சேலை எல்லாத்தையும் ஒரு தட்டில் வைங்க டே சிண்டு நீ சீக்கிரமா போய் நம்ம சாமிக்கு நிறைய சேலை வாங்கிட்டு வந்திருக்கோம் இல்லையா அதுல பட்டு சேலையா பார்த்து நிறைய எடுத்துட்டு வந்து ஒரு பிளேட்ல வெயிடா சாமிக்கு ஒரு மானை போட்டுடலாமா இந்த மானை கரெக்டா இருக்குமா பாரு அந்த மாதிரியே ஓகேதான் நான்சி இப்ப பாத்தீங்களா சூப்பர் ஆயிடுச்சு டே சிண்டு சீக்கிரமா போய் அந்த புடவை எல்லாம் எடுத்துட்டு பாப்போம் பண்டியண்ணா இங்க பாருங்க நீங்க சொன்ன மாதிரியே இருக்கிற எல்லா பட்டு புடவையும் எடுத்துட்டு வந்துட்டேனா இதுல எந்த புடவை ஓகேன்னு சொல்லி நீங்களே பார்த்து சாமிக்கு கட்டி விட்டுருங்க ஓகே மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு வச்சாச்சு இந்த இடம் கொஞ்சம் டெக்கரேட் நல்லா இருக்குமே சாமிக்கு முன்னாடி கோலம் போடணும் எனக்கு கோலம் தெரியாது இந்த ரெடிமேட் ரங்கோலி வாங்கிட்டு வந்துட்டேன் இது அப்படியே நம்ம சாமிக்கு முன்னாடி ஒட்டிட்டோம்னா போதும் லைட்ஸ் வேற வாங்கிருந்தால அதையும் அப்படியே அடுக்கடா சின்டோ வண்டி என்ன நம்ம ஊர்க்காரங்க எல்லாம் வரும்போது நல்லா நைட் ஆயிருக்கும் அப்படி இந்த லைட் எல்லாம் இருந்துச்சுன்னா நல்லா பளிச்சுன்னு சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன் டே அது அப்படியே நாலு கார்னர்ல வைக்கிறதுக்கு பதிலா நாளையும் அப்படியே ஒன்னோட ஒண்ணு அப்படியே பக்கத்துல வெயிடா அப்படியே லைட்டா ஆன் பண்ணி வெயிடா என்னது இது சரியா எரிய மாட்டேங்குது ஆ நல்ல பட்டனை பிரெஸ் பண்ணுங்க இப்ப பாக்குறதுக்கு அவ்வளோ பிரைட்டா தெரியாது இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டு ஆயிரும்ல இருட்டுல பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கும் பண்டி நான் போய் உங்க அம்மாவை கூப்பிட்டு வரட்டுமா உங்க அம்மா மட்டும் வந்து பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறேன் பண்டி நம்மளே சூப்பரா டெக்கரேட் பண்ணிட்டோம் லில்லியோட அம்மா ரோஸோட அம்மா எல்லாரத்தையும் போய் நான் இன்வைட் கூட பண்ணிட்டு வந்துட்டேன் பண்டியனா அங்க பாருங்க பெரியமா வந்துட்டாங்க அட பரவாயில்லையே நீங்கள் எல்லாரும் சேர்ந்து டெக்கரேட் பண்ணிட்டீங்களா ஏண்டா சாமிக்குன்னு தனியாக சேலை வாங்கி வச்சிருக்கோம்ல அதை எடுத்து கட்டி விடலாம்ல ஐயோ அம்மா நான் மறந்தே போயிட்டேன் சாரிம்மா ஒரு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க நீங்களே பார்த்து எந்த சேலைன்னு செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு போயிருங்கம்மா ஏ பண்டி சாரி பண்டி இது அங்கே தான் இருந்துச்சு எனக்கு எந்த சேலைன்னு தெரியாமல் எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன் இங்க பாரு பண்டி மூணு சேலையும் நான் விரிச்சு காமிக்கிறேன் எதுன்னு நீங்கள் பார்த்து டிசைட் பண்ணிங்கன்னா அதை அப்படியே சாமிக்கு கட்டி எல்லாமே ஒரே டிசைன் தான் வேற வேற கலர் நினைக்கிறேன் சி சாமிக்கு எல்லோ அண்ட் ரெட் நல்லா இருக்கு சாமிக்கு எல்லோ கலரும் ரெட் கலரும் நல்லா பிடிச்ச கலர் தான் அட கிரீன் எல்லோ கூட நல்ல மங்களகரமா தான் இருக்கும் போல இருக்கு பண்டி இது எல்லாமே சாமியோட கலர்ஸ் தான் அம்மனுக்கு ஒயிட் அண்ட் ரெட் கூட ரொம்ப பிடிக்கும் பண்டி இதுல எதை வேணாலும் கட்டலாம்னு சொன்னாங்க அவங்க அம்மா பேசாம நம்ம இந்த எல்லோ ரெட்டே கட்டி விட்டலாமா பண்டியண்ணா இந்த எல்லோ மெரூன்னு விடா அந்த கிரீன் அண்ட் எல்லோ தானா ரொம்ப நல்லா இருக்கு இங்க பாருங்க இது எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க இதையே கட்டுங்கண்ணா டே சிண்டூ இங்க பாருறா இந்த ஒயிட் அண்ட் மெருன் தான் பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவில கட்டியிருந்தாங்க பண்டி அண்ணா பெசாமி இதே கட்டிடலான்ண்ணா டே ராகுல் எனக்கு என்னமோ நான்சி சொன்ன மாதிரி இந்த எல்லோ அண்ட் ரெட்டு தான்டா இருக்குதுல ரொம்ப நல்லா இருக்கு இதையே கட்டி விட்டலாம் எல்லாரும் தள்ளுங்க பாத்தீங்களா இப்ப பாருங்க அம்மன் பாக்குறதுக்கு எவ்வளவு சூப்பரா இருக்காங்க நான்சி எல்லா தட்டையும் எடுத்து முன்னாடி வை பண்டி அந்த கோவில்ல இருக்கிற அம்மன் மாதிரியே சூப்பரா ஆயிடுச்சு பண்டி எல்லாத்தையும் கூப்டலாமா சேலை கட்டி விட்டுட்டீங்களா எனக்கு பாதி வேலை மிச்சண்டா இப்பவே பாக்குறதுக்கு அம்மன் கோவில்ல இருக்க மாதிரி இருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாரும் வந்துருவாங்க வாமாலா பாத்தியா பசங்க எல்லாரும் சேர்ந்து சும்மா இருக்காம அம்மனை எப்படி டெக்கரேட் பண்ணிட்டாங்கன்னு பாத்தியா அக்கா ஆமாங்க்கா நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லக்கா பாக்கறதுக்கு ஏதோ கோவில் இருக்கிற அம்மன் மாதிரி நல்ல கடாட்சம் வந்துருச்சுக்கா அம்மனுக்கு பட்டு சேலை மஞ்சள் குங்குமம் தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு கோலம் கூட நல்ல அம்சமா போட்டிருக்காங்களே வாங்க இல்லையம்மா இதெல்லாம் உங்க ஊர்ல பாத்துருக்க மாட்டீங்க எங்க ஊர்ல ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அம்மனுக்கு இந்த மாதிரி விசேஷமா பண்ணுவோம் வாவ் பண்டி மாம் உண்மையாவே இந்த டெக்கரேஷன் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு பாக்குறதுக்கு அப்படியே ஒரு டெம்பிள் மாதிரி இருக்கே இனிமேல் நான் டெம்பிளுக்கே போக தேவையில்லை டெய்லி நான் இங்கேயே வந்து ப்ரே பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் எப்போ பூஜை ஸ்டார்ட் ஆக போகுது வாவ் பண்டி சிண்டு எல்லாரும் சேர்ந்து டெக்கரேட் பண்ணிருக்காங்களா உண்மையாவே ரொம்ப சூப்பரா இருக்கே பட் பூஜை பண்றதுக்கு யாரும் வரலையே பண்டி பூஜை பண்றதுக்கு ஐயரை இன்வைட் பண்ணவே இல்லையா நீ ஆண்டி இதெல்லாம் நம்மளே சேர்ந்து கும்பிட்டுக்கலாம் ஆண்டி இதுக்கு வேற யாரும் வேண்டாம் நம்ம சாமி கும்பிடும் போது சில மந்திரங்கள் சொல்லி பூ மட்டும் தூக்கி சாமி மேல போட்டா போதும் நீங்க மனசுல நினைக்கிறது எல்லாம் நடக்கும் ஆண்டி ஆமா ஆண்டி இங்க பாருங்க சாமிக்கு முன்னாடி பூ வச்சிருக்கோம் மந்திரம் தெரிஞ்சவங்க சொல்லலாம் இல்லாட்டி பிரே பண்ணிட்டு பண்ணா போதும் மந்திரம் சொல்ல சொல்ல இந்த மாதிரி சாமி மேல பூ மட்டும் எடுத்து போட்டுருங்க ஓம் அன்பு லக்ஷ்மியே போற்றி ஓம் அன்னலக்ஷ்மியே போற்றி ஓம் அமிர்த லக்ஷ்மியே போற்றி ஓம் அம்சலக்ஷ்மி

Om um, Indra um, Lakshmi Apotri. Om um, Iga Lakshmi Apotri. Om um, Ula Galakshmi Apotri. Om Uttama Lakshmi Apotri. Om um, Ilia Lakshmi Apotri. Om um, Iganda Lakshmi Apotri. Om Ula Lakshmi Apotri. Um, Om um, Ungara um, Lakshmi Apotri. ஓம் ஷ்மிய போற்றி ஓம் கனகலக் போற்றி ஓம் கஜ லக்ஷ்மியே போற்றி ஓம் கருண லக்ஷ்மியுமியே போற்றி போற்றி ஓம் கங்குமலக்ஷ்மியே போற்றி ஓம் கடும்பலக்ஷ்மியே போற்றி ஓம் குண லக்ஷ்மியே போற்றி இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாரும் கிளம்பிடுவாங்க நீ தான தாம்புளை தட்டு குடுக்கறதுக்கு ரெடி பண்ணணும்னு

சேலை வச்சாச்சு மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு அப்புறம் என்ன தேங்காய் தனியா இருக்கு பழம் தனியா இருக்கு இது நானே எடுத்து வச்சிடறேன் டே சிண்டு நீயும் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுடா நிறைய பேர் இருக்காங்க பாரு இன்னும் கொஞ்சம் தட்டோல்ல எடுத்துட்டு வா இது கண்டிப்பா பத்தாதுடா பண்டியா நம்ம கடையில வாங்கிருக்கிற சேலை எல்லாத்தையுமே தட்டுல வச்சிருக்கேன் நான் பாத்துக்கோங்க நான்சி இங்க குடு நான்சி ஆளுக்கு ஒரு வேலை பண்ணாதான் கரெக்டா இருக்கும் அந்த தட்டுல எல்லாம் சேலை எடுத்து வைக்கிறேன் நீ மத்த பொருள் எல்லாம் எடுத்து அப்படியே வரிசையா வை நான்சி ஓகே பண்டி நீ எல்லா தட்லேயும் சேலை வச்சுட்டேன்ல இரு நான் எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது எல்லாத்தட்லையும் நான் இப்போ வாழைப்பழம் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் என்ன சொன்னேன் பண்டி தேங்காய் சொன்ன எல்லாம் இரு தேங்காவும் வச்சிட்றேன் அதுக்கப்புறம் என்ன சொன்னேன் அவ்வளவுதான் நான் செய் தேங்காய் பழம் சேலை வச்சுட்டு எல்லாம் அந்த மஞ்சள் குங்குமம் மட்டும் வச்சுடு அவ்வளவுதான் சரி நீயே உன் கையால எடுத்து எல்லா லேடிஸ்க்கும் கொடுத்துரு ரோஸ் அம்மாக்கு அதுக்கப்புறம் லில்லி அம்மாக்கு எல்லாத்தையும் கொடுத்துரு வந்தவங்க எல்லாம் வெறும் கையோட போக கூடாது ஆன்ட்டி இத வாங்கிட்டு போங்க ஆன்ட்டி நான்சி ஃபர்ஸ்ட் உங்க அம்மாக்கு எடுத்து கொடு நான்சி அவங்க தான் கிளம்பறாங்க பாரு அவங்க கையில ஃபர்ஸ்ட் ஒன்னு எடுத்து கொடு அட தாம்புல தட்டு கூட ரெடி பண்ணியிருக்காங்களா ஓ இதுக்கு தான் நான்சி பண்டியோட சேர்ந்து நடத்து கடைக்கு போனாளா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்கக்கா சரிங்கக்கா நான் இது எல்லாத்தையும் கொண்டு போய் வீட்டில் வச்சுட்டு வந்துடுறேன் பார்த்து போய் பத்திரமா வச்சுட்டு வாமாளா நான்சி அடுத்தது ரோசாங்க அம்மா கிளம்புறாங்க பார் அவங்க கையிலையும் கொடு நான்சி ஆண்டி இந்தாங்க ஆண்டி வாங்கிக்கோங்க வாவ் யூ ஸோ மச் பண்டி அண்ட் நான்சி என்ன இந்த பூஜாக்கு இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஓகே நான் கிளம்புறேன் பை நான்சி லில்லி அங்கே அம்மா கிளம்புறாங்க பாரு அவங்களுக்கும் கொடு Thank you so much Bunty and Nancy for inviting me.